ஹலோ எவ்ரி ஒன், ஆஃப்டர் லாங் டைம். ஓகே, ஸோ இப்போ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு பிட்காயின் இந்த பிடிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் எந்தெந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸுமே இருக்குது. ஸோ இதுக்காக வர வர அடுத்த வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஒரு காயின்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயினோட அப்டேட் பார்க்குறோம், ரெண்டாவது பிட்காயினில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடுறோம். ஸோ இதுக்கு வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம அதோட அப்டேட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு காயினை நம்ம இன்றைக்கி பை பண்ணுறோமா வேண்டாமா, பை பண்ணால் என்ன ரேஞ்சில் நம்ம பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோவில் நானே உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பிட்காயினோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ பிட்காயின் இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிட்காயின் இப்போதைக்கு 61,295 ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து 5 மினிட் சார்ட்டில், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மேலே கொடுத்துட்ருக்கு. ரைட்டுங்களா, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிட்காயினில் நம்ம வந்து ஃபண்டமெண்டலி பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலி நம்ம ஆம்லி ஆல்ரெடி பார்த்த மாதிரி காயின் மார்க்கெட் கேபிட்டல் போயிருங்க, அதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ குளோபல் சார்ட் போய்க்கோங்க. குளோபல் சார்ட்டில் உங்களுக்கு காயின் மார்க்கெட் கேபிட்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிடிசி அண்ட் கிரிப்டோ காயின்ஸோட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு, ஸோ அதனால் லைட்டாக வந்து இதாக லாக் ஆகும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அது போக எல்லா வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சி சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இப்போதைக்கு மார்க்கெட்டில் பிட்காயின் வந்து எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் கேபிட்டல் நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸில் பார்த்துட்ருப்போம், இப்போலாம் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரில்லியன்ஸில் சொல்லிட்டு இருக்கேன், 1.16 trillion. பழைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியாது, பட் நிறைய கண்டினியூவாக மெம்பர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியோட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாள் பிட்காயின் வந்து $10,000 மேலேயும் $10,000 கீழேயும் போகும். அந்த நாள் வந்து வெறும் நார்மல் டேவாக தான் இருக்கும். ஒரு 2017-18 ஒரு டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா $7,000லேருந்து $8,000 போச்சு. ரைட்டுங்களா, ஸோ ஒரு $1,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் இன் பிட்காயின். ஓகே, பிட்காயினை சுற்றிக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சியும் பயங்கரமாக வெறும் பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்கும். அதேமாதிரி கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி பிக் கிராஷ், மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிட்டு, கிரிப்டோ கரன்சி கிராஷ் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா அட் தி சேம் டைம் அன்னைக்கு நம்ம சொன்னது இதுதான், ஒரு நாள் $1,000 அப்படிங்கிறது மூவ் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, ஆனா இன்னொரு நாள் $1,000 வந்து மூவ் ஆகுறது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு நாள் நம்மளுக்கு $10,000 மேலே போயிட்டு கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு $10,000 மேலே போயிட்டு கீழே வருது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஸோ கிரிப்டோ கரன்சியோட வியூ வந்து இது கிடையாது, பிட்காயினோட டார்கெட்ஸ் வந்து இது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸ் வந்து பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ பிட்காயினோட டார்கெட்ஸ் டோட்டலி வேறு, அதை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வர வரது என்னன்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற லெவல், இப்போதைக்கு நீங்கள் பிட்காயினில் ஹோல்ட் பண்ணுற லெவல் வந்து ரொம்ப கம்மி தான். $61,000 பிட்காயின் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சீப்பான ரேட் தான். அந்த லெவலுக்கு தான் நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் போய் பார்க்க போறீங்க, ஐயோ $61,000 இருக்கும்போது நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்ம ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ். இப்போ வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ எவ்வளோ செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா இப்போதைக்கு பிட்காயின் வந்து ட்ரேட் அதிகமாக வந்து மூவ் ஆகிறதே இல்லை, பிகாஸ் அந்த லெவலுக்கு ட்ரேடர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிட்காயினை. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எப்போல்லாம் செல் பண்ணுவோம் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இதை வச்சு நீங்கள் இந்த குளோபல் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணாலே எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபியரில் இருக்கும், ஃபியருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது, நியூட்ரலுக்கு அப்புறம் கிரீட் இருக்குது, கிரீடுக்கு அப்புறம் சூப்பர் கிரீட் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் கிரீட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நாலு பொசிஷனில் நம்ம ரொம்ப நாளாகவே வந்து நியூட்ரலில் தான் இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிரீட் போதோ அப்போ நம்ம பை பண்ணோம், எப்போல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் கிரீட் போதோ அப்போ நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி நிறைய டைம் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி கூட நான் கிரீட்லேருந்து லைக் எக்ஸ்ட்ரீம் கிரீட் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு வெளில வந்திருக்கேன். பிகாஸ் எல்லா இடத்துலையும் பை பண்ணுற ஒருத்தவங்க செல் பண்ணுற ஒருத்தவங்க இருக்காங்களா, கீழே பை பண்ணுற ஒருத்தவங்க இருப்பாங்க, கீழே பை பண்ணுறாங்க ஒரு சுச்சுவேஷனில் செல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸாக வி ஹாவ் அ நியூட்ரல் மார்க்கெட். ஓகே, வி ஹாவ் அ நியூட்ரல் மார்க்கெட் அப்படின்னா வி ஹாவ் லைக் நம்மளுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்குது, நம்மளால் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து ப்ராஃபிட் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லா நியூட்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகல, எல்லா நியூட்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போயிருக்கு, திரும்பவும் மேலே தான் போயிருக்கு. ஸோ ஒன் டே நம்ம நியூட்ரலில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே டச் பண்ண தான் போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் டெக்னிக்கல் செஸ்லாம் வச்சு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் சார்ட்டு,
இந்த சார்ட்ல இது 4 hour சார்ட். இப்போ 4 hour சார்ட்ல மார்க்கெட்ல நம்ம எதை ஃபாலோ பண்றோம், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல நம்ம போடுற லைன்ஸ் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பீப்புள்ஸ்க்கும் நான் இந்த லைன்ஸை நீங்க ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, இது கரெக்டா யூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்டாக கிரியேட் பண்ணிக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்னொரு 1 hour இருக்கு. பட் நம்ம மேக்ஸிமம் பிட்காயினில் 4 hour சார்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, 4 hour சார்ட் ரொம்ப 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 லெஜிட் சார்ட்டாக இருக்கும், ரொம்பவே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணி காமிச்சாலே போதும் எந்த லெவலுக்கு 4 hour சார்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ ட்ரா பண்ணது கிடையாது, இந்த லைன்ஸ் வந்து மாதங்களாக ட்ரா பண்ணியிருக்கிறது. ஓகே, மார்ச் மாதத்துலேருந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஆகஸ்ட் ஆல்மோஸ்ட் 15 days ஆயிடுச்சு ரைட்டுங்களா. ஸோ இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 14 days ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் மார்க்கெட்டில் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ 50,000 ரேஞ்ச், ஆல்மோஸ்ட் 49,000 ரேஞ்ச், 49,000-48,000 ரேஞ்சில் டச் பண்ணிட்டு திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம எப்போலாம் ட்ரேட் எடுத்தோம், எப்போலாம் நம்மளோட சப்போர்ட் லெவல் இருந்துச்சோ அப்போலாம் ட்ரேட் எடுத்தோம், இங்கேயும் ட்ரேட் எடுத்தோம். ஓகே, ஸோ இதுதான் மேஜர் லைன். இந்த மேஜர் லைனில் தான் நாங்கள் ட்ரேட் எடுத்தது. இப்போ லாஸ்ட்டாக உள்ளதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். எதனால, இது ஒரு மேஜர் சப்போர்ட் லைன் அப்படிங்கிறனால. இந்த 4 hour சார்ட்டில் உங்களுக்கு என்ன க்ளீனாக தெரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணும்போது எப்போ நீங்கள் பை பண்ணணும் செல் பண்ணணுங்கிறத ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் இண்டிகேட்டர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் இஃப் யூ ஆர் எ பிகினர் இதை வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல ப்ராப்பராக உங்களுக்கு பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு இண்டிகேட்டர் வழியாக வந்து நீங்கள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் எப்பப்போலாம், ஓகே, எப்பப்போலாம் 40 கீழே, நான் ஆல்மோஸ்ட் 50 சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு எப்போல்லாம் கீழே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிப்பேன். பட் இதில் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 ரேஞ்சு. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரேஞ்ச். இந்த 30 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, 30 ரேஞ்சுக்கு எப்போல்லாம் கீழே போதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நேராக பாருங்கள் 30, இதுக்கு நேராக பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே போயிடுச்சு, இதுக்கு நேராக பாருங்கள் கீழே, இதுக்குன்னா. ஸோ எப்போல்லாம் இதை டச் பண்ணிட்டு வந்திருக்கோ அதுக்கப்புறம் பெரிய மூமெண்ட் கொடுக்கும். இதுக்கு நேராக பாருங்கள், டச் பண்ணிடுச்சா அதுலேருந்து மேலே போயிருக்கு, இதை டச் பண்ணிடுச்சா அதுலேருந்து மேலே போயிருக்கும். ஸோ 1-2 ஃபேக் அவுட் இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இதை டச் பண்ணிடுச்சா அதுக்கு மேலே மேலே போயிருக்கு, இதை டச் பண்ணிடுச்சா அதுக்கு மேலே மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் வி ஆர் நாட் லைக் நம்ம வந்து டெக்னிக்கல்ஸில் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து ஒரு ஐடியா, இதை வச்சு கூட நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் பிட்காயின் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக எடுத்த 2 trade, ஓகே, இந்த 2 trade நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமேல் நான் வரப்போகிற காயின்ஸில் எப்போ ட்ரேட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். பட் இதில் ஆல்ரெடி எடுத்த ட்ரேட், ஓகே, இதில் எடுத்த ட்ரேட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓகே ஆல்மோஸ்ட் 59,700 ரேஞ்சில் தான் நான் எடுத்தது. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிட்டர்ம்னா உங்களுக்கு தெரியும்ல, மிட்டர்மில் இப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எப்போல்லாம் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1,50,000 போதும், அந்த 50,000 10,000 வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ எவ்ரி டைம் இட் வென் டு 50,000 ப்ராஃபிட் அதிகமாக போக 10,000 வித்ட்ரா பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் புக்கிங். இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது, ஓகே, இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட்னு கிடச்ச மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதோட டார்கெட்ஸ் வந்து 83,000 அப்படிங்கிற சொல்லியிருப்பேன், 83 அந்த ரேஞ்சில் வந்து, ஓகே, 183 அந்த ரேஞ்சில், 170 தான் எக்ஸாக்டாக. ஸோ அதுவுமே பாஸ்டோட டெக்னிக்கல் சார்ட்லேயும் எடுத்தது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அடுத்து நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதோட ஸ்டாப் லாஸ் ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னேன் நான் இதுலேயும் ட்ரேட் எடுத்திருக்கேன், இதுலையும் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, திரும்ப இந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 54,000 அதாவது கொஞ்சம் ஸோ 44,447 அப்படிங்கிறது உங்களோட ஸ்டாப் லாஸாக நீங்கள் செட் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸஸ் ஒன்லி. நான் ட்ரேட் எடுத்தது தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இது எதுவுமே வந்து நான் எதுவும் வந்து ஃப்ரீ கால்ஸாக எதுவும் கொடுக்கல, நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அசஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, பட் இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிற ட்ரேடு, இதுதான் என்னோட டார்கெட். இந்த டார்கெட்டில் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் எதனால் வச்சுருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்ல நான் மொத்தமெல்லாம் செல் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு சில பர்சன்டேஜ் நான் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு 11-15% க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% க்ளோஸ் பண்ணுவேன். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அதில் க்ளோஸ் பண்ணுவேன். தென் மார்க்கெட் திரும்ப கிராஷ் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு திரும்ப அதில் இன்வால்வ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்கேல்பிங்லேயோ ஒரு மிட் டேர்ம்லேயோ எடுக்கிற ட்ரேட். லாங் டேர்மில் எடுத்த ட்ரேட் அப்படியே தான் கிடக்கும். ஓகே, இன்ட்டு 2x போட்டுட்டு நம்ம பாட்டு எடுத்துக்கலாம். இதுதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மார்க்கெட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து கிரிப்டோ கரன்சியில் ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து இந்த 2024-2025 உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி நிறைய காயின்ஸோட அப்டேட் ப்ளஸ் அதோட வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஓகே, நான் எடுக்கிற என்ட்ரிஸ் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸஸ் ஒன்லி தான். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் லைக் நீங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த காயின்ஸோட அப்டேட்டு, காயின்ஸோட ஃபேர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குது, காயின்ஸோட சார்ட் எந்த லெவலுக்கு இருக்குது, அதில் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் லைக் அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோ நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. இல்லை ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் குரூப் இருக்குது, அதுலேயும் நிறைய அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அதில் வந்து என்ன டவுட்னாலும் என்ன எப்போ வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.